வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, ஸோ ஜிஎஸ்டியில் யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், யாருக்கெல்லாம் இது ரொம்ப மேண்டேட்ரி, அண்ட் யாரெல்லாம் வந்து வாலண்டரியாக கூட ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு போகிறாங்க, உடனே வந்து ஜிஎஸ்டி இருக்கா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஓகே, இது எல்லாருக்குமே மேண்டேட்ரி கிடையாது தான், ஏன் நான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க. சில இடத்துல வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ்க்கு போவாங்க, அவங்க வெண்டார் கோட் க்ரியேஷனில் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நாங்கள் வெண்டாராக ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராபப்ளி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டின்றது ஒரு காமனான விஷயம், அண்ட் மோர் ஆர்லெஸ் ஒரு மேண்டேட்ரியாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கும் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது யாரெல்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், யாரெல்லாம் வந்து வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்றத இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் எ டாக்ஸபிள் பர்சன். ஸோ இப்போ டாக்ஸபிள் பர்சனாக இருக்கவங்க எடுத்தாகணும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது டாக்ஸபிள் பர்சன்னா யார், பர்சன்னா யார், ஸோ ஒரு ஒரு பர்சன் ஒரு ட்ரேட் ஆர் காமர்ஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அந்த பர்சன், அது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு ஹெச்ஓஎஃப்ஆ இருக்கலாம், ஒரு கம்பெனி, ஃபர்ம், எல்எல்பி, இல்லை ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், எனிதிங் இட் மைட் பி, இவங்க ஒரு ட்ரேட் ஆர் காமர்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும்போது அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ இப்போ யார் யாருக்கு அது வந்து ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்ட்டு பார்க்கணும், என்ன டேர்ன் ஓவர் லிமிட் தாண்டினா இது வந்து அப்ளிகபிள் அப்படின்றதும் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இருக்குது, இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும் ஒரு டேர்ன் ஓவர் லிமிட் வந்து கம்மியாக இருக்கும்போதே அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கொஞ்சம், ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படி அதில் வருவாங்க, அவங்களுக்கு என்ன லிமிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், சிக்கிம், மேகாலயா, நாகாலாண்ட், திரிபுரா, உத்தராகண்ட், அப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் இமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மற்ற இடத்துலலாம் டேர்ன் ஓவர் லிமிட் வந்து கூட்ஸுக்காக இருந்தால் 40 lakhs, சர்வீசஸ்க்கு வந்தால் 20 lakhs. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸில் மட்டும் கூட்ஸுக்கு வந்தால் 20 lakhs டேர்ன் ஓவர் தானாவே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், அண்ட் சர்வீசஸ்க்கு 10 lakhs டேர்ன் ஓவர் தானாவே அவங்க வந்து எடுக்கணும். ஸோ டேர்ன் ஓவர் எப்போலாம் எக்ஸீட் ஆகுதோ அவங்களுக்கெலாம் மேண்டேட்ரியாக எடுத்துருக்கணும் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ டேர்ன் ஓவர் அப்படின்றத வச்சு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுவீங்க. பட் இதையும் தாண்டி வாலண்டரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்க ஏன் பிஸ்னஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் ஏ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு பார்த்தீங்கனாவே, ஒரு ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு ஒரு எம்எஸ்எம்இஓ ஜிஎஸ்டியோ உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் ஜிஎஸ்டியும் இருந்தாவே அவங்களோட பிஸ்னஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அது. ஸோ அது மட்டும்தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு ப்ரூஃப் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸாகவே இருக்கும் சில இடத்துல. ஸோ அப்போ வந்து அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வாலண்டரியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ வாலண்டரியாக எடுக்கிறது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ வாலண்டரி பேசிஸில் போட்டு அவங்கவுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஆனால் ஆக்ட்லேயே இவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களாம் யாருன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த டாக்ஸபிள் டேர்ன் ஓவர், அது வந்து கூட்ஸுக்கு 40 lakhs தானாலோ இல்லை சர்வீசஸ்க்கு 20 lakhs தானாலோ, அதே இது தான் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் கூட்ஸுக்கு 20 lakhs தானாலோ இல்லை சர்வீசஸ்க்கு 10 lakhs தானாலோ ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியாக எடுக்கணும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சப்ளை. நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் நான் என்னோடய சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன், தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, உங்கள் டேர்ன் ஓவர் லிமிட் தானா தான் நீங்கள் ஜிஎஸ்டி எடுப்பீங்க. ஆனால் நான் இங்கேருந்து ஆந்திராக்கும் கர்நாடகாக்கும் ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில்
சர்வீஸாக இருக்கட்டும் கூட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது தான் இன்டர் ஸ்டேட் சப்ளை. ஸோ நான் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளையில் இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தால் தான் அதை பண்ணணும். ஸோ நான் எடுக்கணும், இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ணணும்னாவே நான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஸோ நான் இப்போ என் பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது எனக்கு தெரியும் என்னோடய சப்ளைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வித்இன் த ஸ்டேட் வித்இன் த லிமிட் இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இல்லாட்டி நான் இன்டர் ஸ்டேட் சப்ளை பிளான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன். யார் கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன்? சில பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீஸ்னல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிக்ஸடாக இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ நார்த்லேருந்து யாராவது இங்கே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு வருவாங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்ட்டு பெருசாக இருக்காது. பட் ஆனால் அவங்க டேர்ன் ஓவரும் நம்ம என்னென்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சீஸ்னல் பிஸ்னஸோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இல்லாதவங்க இங்கே வந்து எதனா பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுமே ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன், அவங்க தான் கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன். யார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போது ரெகுலராக பிஸ்னஸ் நடக்காது, ஆனால் வந்து ஒரு சீஸ்னல் பிஸ்னஸ் மாதிரி ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக எடுக்கணும். தென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் டேக்ஸ் பேயர்ஸ். ஸோ அவங்களோட வந்து அவங்களுக்கும் சிம்லர் கேட்டகரி தான், ஆனால் அவங்க வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸே ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸே இருக்காது அவங்களுக்கு, ஆனால் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து ஏதாவது பண்ணணுன்றாங்க அப்படின்னா அதுக்கும் அவங்களும் நான் ரெசிடென்ட் டேக்ஸ் பேயரும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியாக எடுத்தாகணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டர்ன் அவர், கேஷுவல் டேக்ஸபிள் பர்சனாக இருந்தாலும் சரி, இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ரெசிடென்ட் டேக்ஸ் பேயராக இருந்தாலும் சரி, இல்லை நான் சப்சிக்வெண்ட்டாக இதுக்கப்புறம் சொல்கிற எல்லாருக்குமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த டர்ன் ஓவர் எவ்வளோ இருந்தாலுமே சரி, மினிமம் டர்ன் ஓவர் இருந்தால் கூட சரி, அவங்கெல்லாமும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியாக எடுத்தாகணும். ஸோ இப்போ வந்து நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன் பார்த்தோம் இல்லையா. தென் வேறு யார் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ யாராவது வந்து டேக்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் பே பண்ணிவிட்டு க்ரெடிட் எடுக்க போகிறாங்க, லைக் வாட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்? நான் இப்போ ஒரு ஒரு அட்வொகேட் கிட்ட சர்வீசஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டார். அவர் கொடுக்குற பில்லில் நான் தான் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கு க்ரெடிட் எடுத்துக்கணும். ஸோ பேசிக்கலி நான் டேக்ஸ் பே பண்ணணுன்னாவே எனக்கு நான் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் டேக்ஸ் பே பண்ணிட்டு க்ரெடிட் எடுக்கிறது. ஸோ நான் வந்து டேக்ஸ் பே பண்ணிவிட்டு க்ரெடிட் எடுக்கணும். ஸோ தோஸ் வாண்ட் டு பே டேக்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அவங்களும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். தென் அப்போ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் சப்ளையர். ஒரு சப்ளையர் இருக்கார், அவருக்கு ஏஜென்ட்டாக நான் வந்து ஆக்ட் பண்ணணும், லைக் ஆக்ட் பண்ணணுன்னா ஏஜென்ட்டாக அவங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் நான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்களோ இல்லையோ நான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து ஏஜென்ட் ஆஃப் பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சப்ளையர் அவங்க கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். யார் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்? நான் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 10 பிரான்ச் இருக்குது, பில்லெல்லாம் என் நேமில் தான் வரப்போகுது இன்புட் கிரெடிட், ஆனால் வந்து பிரான்ச்சில் தான் சேல்ஸ் நடக்குது. அப்போ என்ன ஆகும், என்னோடய பில்லை வந்து நான் என்னோடய இன்புட்டை வந்து அந்தந்த பிரான்ச்சுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் இல்லையா, நான் தான் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இப்போ வந்து இது எப்படின்னா எனக்கும் என் பிரான்ச்சஸ்க்கும் வேறு வேறு பேன் கிடையாது, ஆனால் என் பிரான்ச்சஸ்க்கு வேறு வேறு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே இந்த பேன் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும். தென் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்காங்கள்ல, இப்போ நான் வந்து ஒரு சைட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன், யார் வேணால் என்கிட்ட வந்து கூட்ஸ் சேல் பண்ணலாம் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஐஎம் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இப்போது நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியாக எடுத்தா இருக்கணும். எனக்கு டேர்ன் ஓவர் லிமிட் கிடையாது. ஆஸ் யூஷுவல் இந்த கேட்டகரிஸ் எதுக்குமே நம்ம டேர்ன் ஓவரே பார்க்க மாட்டோம். நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னாவே மேண்டேட்ரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். தென் நான் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், அப்போ என்கிட்ட வந்து செல் பண்ணுறவங்க வந்து எடுக்க வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஆன்லைனில் செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு ஒருத்தர் மூலமா ரூட் பண்ணி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறவங்க
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்விக்கியை எடுத்துக்கோங்களேன். இப்போ ஸ்விக்கியில் வந்து நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஸ்விக்கியில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க இதில் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் மூலமா சப்ளைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியாக எடுத்துருக்கணும். தென் இப்போது ஜிஎஸ்டியில் வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களும் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணும் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியும் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தால் தான் பண்ண முடியும். அவங்க யார் எடுக்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ் ஆர் எக்ஸம்டட் குட்ஸில் தான் நான் டீல் பண்ண போகிறேன், என்டர்ன் ஒரு லிமிட்டும் வித்தின் லிமிட்ஸ் தான் இருக்குது அப்படின்றக்கவங்க எடுக்க வேண்டாம். பட் ஆனால் மேபி ஃபார் சம் கேசஸ் ஆர் கம்ப்ளைன்ஸ் பர்பஸ்க்கு எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஜிஎஸ்டின்றது வந்து உங்களுக்கு ஒரு காஸ்ட்டாக நீங்கள் பார்க்காம இட்ஸ் எ கம்ப்ளைன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இட் வில் ஹெல்ப் யூ அலாட். இப்போ இன்கேஸ் நீங்கள் இத்தனை வருஷமாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கூட ஃபைல் பண்ணலைன்னா உங்களுக்கு பேங்க்ஸில் லோன் கூட சம்டைம்ஸ் ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கிரெடிட்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி பேஸ்ட் லோன்ஸும் இருக்கிறது இருக்குது பேங்க்ஸில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் பாசிபிள் ரீசன்ஸ், ஸோ நீங்கள் இதில் எதனா ஒரு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை ப்ரொசீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்களுக்கு அது வந்து இட் வில் கிவ் யூ அ பெஸ்ட் ரிசல்ட் தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் நாட் அ காஸ்ட் பட் பேசிக்கலி இட் வில் ஹெல்ப் யூ இன் சம் டைம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கிடைச்ச ஷார்ட் டைமில் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணி போடணும்னு நான் நினச்சி ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஒரு க்வெஷ்சன்னே சொல்லலாம், இன்டராக இருக்கட்டும் ஃபைனல் லெவலாக இருக்கட்டும், இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க ஹூ இஸ் லைபிள் டு கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. ஸோ பெட்டர் இந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிடச்சிதுனா எனக்கு சந்தோஷம்தான். ஸோ மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.